எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 31 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, புவியின் வளிமண்டலம் 78% நைட்ரஜன் மற்றும் 21% ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ. அடுத்து இரண்டாவது கேள்வி, டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையே குறிப்பதாகும். காலநிலை, காலநிலை என்பது ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். இரண்டாவது மூன்றாவது கேள்வி, புவி பெறும் ஆற்றல், புவி பெறும் ஆற்றல் வெப்பம். கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும்? கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு? சம மழையளவு கோடு. அடுத்து டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் சி, ஈரநிலை மானி, ஈரநிலை மானி. காலநிலையின் அறிவியல் பிரிவு, காலநிலையின் அறிவியல் பிரிவு காலநிலையியல். அடுத்து கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம், சாய்வு கோணம். உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர், உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் அல் பலாகி, அல் பலாகி. அடுத்து நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கு செல்லும் முறைக்கு டேஸ் என்று பெயர். நீரின் சுழற்சி, நீரின் சுழற்சி. அடுத்து புவியில் உள்ள நன்னீரின் சதவிகிதம், புவியில் உள்ள நன்னீரின் சதவிகிதம் 2.8%, 2.8%. நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு டேஸ் என்று பெயர். மழை, மழை. நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் என்று பெயர். ஆப்ஷன் டி. அதாவது நீர் வந்து மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் என்று பெயர். நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்று அழைக்கின்றனர். நீர் உட்கசிந்து வெளியிடுதல், நீர் உட்கசிந்து வெளியிடுதல். குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர். நன்னீர், நன்னீர். புவியில் உள்ள நன்னீரில் நிலத்தடி நீரின் அளவு 0.6%, 0.6%. டேஸ் ஆவியாதலின் எதிர்வினை செயலாகும், டேஸ் ஆவியாதலின் எதிர்வினை செயலாகும். நீர் சுருங்குதல், நீர் சுருங்குதல்.
பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது டேஸ் உருவாகிறது. பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும்போது டேஸ் உருவாகிறது. பனி, பனி. மழை துளியின் விட்டமானது 0.5 மில்லிமீட்டர் அளவினை விட அதிகமாக இருப்பின், மழை துளியின் விட்டமானது 0.5 மில்லிமீட்டர் அளவினை விட அதிகமாக இருப்பின் அதனை டேஸ் மழை என்கிறோம். உறைபனி, உறைபனி. அடுத்து, மக்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு நல்ல வேலைவாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றனர். மக்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு நல்ல வேலைவாய்ப்பை தேடி குடிபெயர்கின்றனர். அடுத்து, ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் குடியேறுபவர் எனப்படுகிறது. ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் குடியேறுபவர் எனப்படுகிறது. வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுவது. வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுவது. கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு. அரசியல், அரசியல். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம். மிகையான உணவு தானிய உற்பத்தி, மிகையான உணவு தானிய உற்பத்தி. நகரமயமாக்கலின் உலக சராசரி சதவிகிதம் 55. அடுத்து, டேசாம் ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது. 2007 ஆம் ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 31 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 32 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். முதல் கேள்வி, வரலாற்றுக்கு முந்தைய நகரங்களான ஊர் மற்றும் பாபிலோன் அமைந்த பகுதி. வரலாற்றுக்கு முந்தைய நகரங்களான ஊர் மற்றும் பாபிலோன் அமைந்த பகுதி மெசபடோமியா. அடுத்து, 2வது கேள்வி, 2017 டேஸ் புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடு. இதுக்கு சரியான விடை சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா மிகப்பெரிய நாடு.
அதாவது 2017 ஆண்டில். அடுத்து மூன்றாவது கேள்வி, உலக மக்கள் தொகையில் அதிக சதவீதம் மற்றும் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அதிக சதவீதம் கொண்ட மண்டலம் ஆசிய மண்டலம். ஆசிய மண்டலம். அடுத்து நான்காவது கேள்வி, காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம், காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் 78.09%, 78.09%. அடுத்து இந்திய பெருங்கடலில் சுனாமி 2004 ஆண்டில் ஏற்பட்டது. இந்திய பெருங்கடலில் சுனாமி 2004 ஏற்பட்டது. அடுத்து சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து புவி மேற்பரப்பு நீருக்கு டேஸ் எடுத்துக்காட்டாகும். புவி மேற்பரப்பு நீருக்கு டேஸ் எடுத்துக்காட்டாகும் ஏரிகள், ஏரிகள். அடுத்து எட்டாவது கேள்வி, பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. இதுக்கு சரியான விடை வறட்சி, வறட்சி. அடுத்து செர்னோபில் அணு விபத்து எந்த ஆண்டில் நடைபெற்றது? 1986, 1986. 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் ஆற்றல், 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் ஆற்றல் 9.1. அடுத்து கீழ்கண்டவற்றில் மருத்துவ கழிவு எது? இவை அனைத்தும் ஊசிகள், கட்டுத்துணிகள், மருந்து பொருட்கள், இவை அனைத்துமே மருத்துவ கழிவு. செர்னோபில் அணுக்கதிர்வீச்சு ஹீரோசிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட டேஸ் மடங்கு அதிகம். செர்னோபில் அணுக்கதிர்வீச்சு ஹீரோசிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட 400 மடங்கு அதிகம். அடுத்து ஹசாட் என்ற சொல் ஹாசட் என்ற டேஸ் சொல்லிலிருந்து தோன்றியது, பிரெஞ்சு சொல்லிலிருந்து தோன்றியது. அடுத்து சூறாவளி மற்றும் பனிச்சரிவு ஆகியவை, சூறாவளி மற்றும் பனிச்சரிவு ஆகியவை வளிமண்டல இடர்கள், வளிமண்டல இடர்கள். நில அதிர்வு மண்டலம் 4 அபாயத்தன்மை அதிகம், அதிகம். அடுத்து காடழிப்பு வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஒரு மனித காரணி, மனித காரணி. ஊட்டி டேஸ் மாவட்டத்தில் உள்ளது, நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது ஊட்டி. பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருள்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன. பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன. இதுக்கு சரியான விடை சிறிய அளவிலான தொழிலகம், சிறிய அளவிலான தொழிலகம். உடமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. உடமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம், அதாவது அமுல், டேஸ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கூட்டுறவுத்துறைக்கு, கூட்டுறவுத்துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அமுல். அடுத்து இரும்பு, எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்கள் டேஸ் தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்.
கனிம வளம் சார்ந்த தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து சார்புத்துறை டேஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்று. இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்று சேவைத்துறை. சேவைத்துறை இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது சேவைத்துறை. சேவைத்துறை பொருந்தாததை கண்டுபிடி. சுரங்கத்தொழில். சுரங்கத்தொழில் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024, அதாவது ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 32 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 33 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள். ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 33. முதல் கேள்வி, இந்தியாவின் டெட்ராய்டு எனப்படுவது. இந்தியாவின் டெட்ராய்டு எனப்படுவது சென்னை. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை நன்னம்பிக்கை முனை. நன்னம்பிக்கை முனை எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய். எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய் ஆப்ஷன் சி. அடுத்து 4வது கேள்வி, ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர் பெரிய பிரிப்பு மலைத்தொடர். பெரிய பிரிப்பு மலைத்தொடர் கல் கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது. கல் கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது தங்கம். தங்கம் ஆறாவது கேள்வி, கடகரேகை புவி நடுக்கோடு மற்றும் மகர ரேகை போன்ற மூன்று முக்கிய அட்சரேகைகளும் கடந்து செல்லும் கண்டம். கடகரேகை புவி நடுக்கோடு மற்றும் மகர ரேகை போன்ற மூன்று முக்கிய அட்சரேகைகளும் கடந்து செல்லும் கண்டம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவின் முக்கிய தீவு. ஆப்பிரிக்காவின் முக்கிய தீவு மடகாஸ்கர். மடகாஸ்கர் அடுத்து, உலகின் ஆழமான மற்றும் அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரி. உலகின் ஆழமான மற்றும் அதிக நீளம் கொண்ட நன்னீர் ஏரி டாங்கனிகா ஏரி. டாங்கனிகா ஏரி உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. நைல் நதி
நைல் நதி கலக்கும் கடல். நைல் நதி கலக்கும் கடல். மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல். உலக புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சி உருவாகியுள்ள ஆறு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜாம்பசி. ஜாம்பசி. உலகின் மிகப்பெரிய தீவு. உலகின் மிகப்பெரிய தீவு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்தவர். ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் சி, ஜேம்ஸ் குக். ஜேம்ஸ் குக். அடுத்து வெள்ளை கண்டம் என அழைக்கப்படுவது. வெள்ளை கண்டம் என அழைக்கப்படுவது அண்டார்டிகா. அண்டார்டிகா. ஆஸ்திரேலியா கண்டத்தை இரு சம பாகங்களாக பிரிப்பது மகர ரேகை. மகர ரேகை. ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி. விக்டோரியா ஏரி. நைல் நதியின் நன்கொடை எனப்படுவது. நைல் நதியின் நன்கொடை எனப்படுவது எகிப்து. எகிப்து. ஆப்பிரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. ஆப்பிரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நைஜீரியா. நைஜீரியா. ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுவது. ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுவது நைல் நதி. நைல் நதி. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி எனப்படுவது. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி எனப்படுவது ஜாம்பசி. ஜாம்பசி நதி. அடுத்து உலகில் இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட கண்டம். உலகில் இரண்டாவது மக்கள் தொகையை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. ஐசோ என்ற கிரேக்க மொழி சொல்லின் பொருள். ஐசோ என்ற கிரேக்க மொழி சொல்லின் பொருள் சமம். சமம். பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவி படங்கள் டேஸ் ஆகும். பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவி படங்கள் டேஸ் ஆகும். நிலக்காணி புவிப்படங்கள். நிலக்காணி புவிப்படங்கள். ஆழம் குறைந்த நீர் பகுதிகள் டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. ஆழம் குறைந்த நீர் பகுதிகள் டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது வெளிர் நீலம். வெளிர் நீலம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 33 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது
மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 34க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். இரண்டாவது கேள்வி, மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர், மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர், மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர், அந்த மாநில ஆளுநர். நான்காவது கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர், உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் முதலமைச்சர். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 64. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. அதாவது பாருங்க, 3-4 கூற்று கொடுத்துருக்கேன், அதில் எது சரின்னு பாருங்க. அதாவது கேள்வி என்னென்னா, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவர்களுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர், ராஜ்யசபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர், அதே மாதிரி சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர். இது மூணும் தான் சரி. அடுத்து தமிழக சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234. மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர், அந்த மாநில ஆளுநர், அந்த மாநில ஆளுநர். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, மாநில அரசின் சட்டங்கள் யாரால் இயற்றப்படுகின்றன? மாநில அரசின் சட்டங்கள் யாரால் இயற்றப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை அந்த சட்டமன்ற உறுப்பினர்களால். அடுத்து பத்தாவது கேள்வி, சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம், சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள். நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் சட்ட மேலவை கிடையாது, கீழவை மட்டும்தான் இருக்குது, சட்டமன்ற கீழவை மட்டும்தான் இருக்குது, மேலவை கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சட்டமன்ற கீழவையும் உள்ளது, சட்டமன்ற மேலவையும் உள்ளது. அந்த மாதிரி சட்டமன்ற மேலவை எந்தெந்த மாநிலங்களில் உள்ளது, கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கேள்விக்கு சரியாக பதிலளிங்க. அடுத்து 11, மாநில அரசின் உயர் அதிகாரிகளை நியமிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர், மாநில அரசின் உயர் அதிகாரிகளை நியமிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர் முதலமைச்சர். அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? குடியுரிமை, அதாவது பகுதி 2, பிரிவு 5-11. அடுத்து இந்தியாவின் முதல் குடிமகன் யார்?
இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். அடுத்து 14வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின்படி குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. அடுத்து 15வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது இந்திய அரசால் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. அடுத்து 16வது கேள்வி, சமய சார்பின்மை என்பது ஆப்ஷன் சி, அதாவது எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல் தான் சமய சார்பின்மை. அடுத்து 17வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. அடுத்து பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? அரசியலமைப்பின் முகவுரை ஆப்ஷன் டி. அடுத்து சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? அடிப்படை உரிமைகள். 20வது கேள்வி, அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? சரியான விடை மேற்கண்டவற்றுள் எதுவும் இல்லை. அடுத்து ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும்? எனில் அது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால் அடுத்து தவறான இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ தீனிலாகி என்பது ஒரு புத்தகம் அல்ல. அடுத்து ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோ ஓர் ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளர். அடுத்து சமய சார்பின்மை என்பது பிற மதங்களின் மீதான சகிப்புத்தன்மை. அடுத்து தீன் இலாகி என்பது அக்பர் பின்பற்றிய மத சகிப்புத்தன்மை கொள்கை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 34க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் புதிய காணொளிகளுக்கு தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 35 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 35. முதல் கேள்வி: இந்தியாவில் அரசாங்க மதம் இவை ஏதுமில்லை. அதாவது இந்தியாவில் அரசாங்க மதம் என்று ஏதுமில்லை. இரண்டாவது கேள்வி: சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் அரசியலமைப்பு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் அரசியலமைப்பு பிரிவு 26. அடுத்து: அக்பரின் கல்லறை உள்ள இடம். அக்பரின் கல்லறை உள்ள இடம் ஆப்ஷன் ஏ சிக்கந்தரா. சிக்கந்தரா. அடுத்து: டேசாவது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை 42. 42 சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது. அடுத்து: இந்திய அரசியலமைப்பில் 42 சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் 42 சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் டி 1976. அடுத்து: தவறான இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ புத்தகம் ஸ்ரீலங்கா என்பது தவறு. அடுத்து: இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அடுத்து 8வது கேள்வி: 1995 ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் பெய்ஜிங்கில் கூடினர். பெய்ஜிங்கில் கூடினர். அடுத்து இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. 1993. ஐநா சபை 1979 ஆண்டை குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. ஐநா சபை 1979 ஆண்டை குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. அடுத்து: மனித உரிமைகள் தினம், அதாவது உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் 10. டிசம்பர் 10. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு, அதாவது UDHRC. UDHRC. அடுத்து 13வது கேள்வி: தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்து: உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை.
உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை? 30 தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் உள்ள இடம் புதுடெல்லி. மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட வருடம் 1997. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது? 24 ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட வருடம் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட வருடம் 1945. ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் இங்கிலாந்தில் இயற்றப்பட்ட வருடம் 1679. மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை வலுவாக எழுச்சி பெற காரணம் மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை வலுவாக எழுச்சி பெற காரணம் இரண்டாம் உலகப்போர். மனித உரிமைகள் பிரகடனத்தில் டேஸ் சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன மனித உரிமைகள் பிரகடனத்தில் டேஸ் சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன 30 ஆப்ஷன் பி. அடுத்து சமய சுதந்திரம் ஒரு ஆப்ஷன் சி கலாச்சார உரிமை. அடுத்து டேஸ் ஒரு வாழ்வியல் உரிமையாகும் வாழ்வதற்கான உரிமை. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழுள்ள துறைகள் இந்திய அரசியலமைப்பின் டேஸ் அட்டவணையில் உள்ளது மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழுள்ள துறைகள் இந்திய அரசியலமைப்பின் டேஸ் அட்டவணையில் உள்ளது 7வது அட்டவணையில் உள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 35 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மட்டளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 36 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். முதல் கேள்வி சர்வதேச பெண்கள் ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1978. இரண்டாவது கேள்வி
தவறான கூற்றை கண்டறியவும். ஆப்ஷன் பி, அதாவது பிரிவு 45, 18 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க முயல்கிறது என்பது தவறான கூற்று. அடுத்து, குழந்தைகள் உரிமை குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? ஆப்ஷன் ஏ, 14 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் எனப்படுவோர் என்பது சரியான கூற்று அல்ல. அடுத்து, சிவப்பு விளக்கு ஒளிரும் போது, சிவப்பு விளக்கு ஒளிரும் போது நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்து, பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம், வரிகோட்டு பாதையில், வரிகோட்டு பாதையில். அடுத்து, ஆறாவது கேள்வி, சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம், சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் ஜனவரி. ஜனவரி. அவசர காலத்தில் அவசர சிகிச்சை ஊர்தி சேவைக்காக அழைக்க வேண்டிய எண் 108. 108 ஆப்ஷன் ஏ. அடுத்து, எட்டாவது கேள்வி, சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் யாவை? சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் இவை அனைத்தும், அதாவது அதிவேகம், குடிபோதையில் ஓட்டுதல், ஓட்டுநர்கள் கவனச்சிதறல். அடுத்து, போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை கட்டாய குறியீடுகள், கட்டாய குறியீடுகள். சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2016. 2016. ஏபிஎஸ் என்பதனை விரிவாக்கம் செய்க, பூட்டுதலில்லா நிறுத்தும் அமைப்பு, அதாவது ஆன்டி லாக்கிங், லாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அடுத்து, வளைவில் முந்துவது அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. அவசர சிகிச்சை ஊர்தி வரும் பொழுது, அவசர சிகிச்சை ஊர்தி வரும் பொழுது நம் வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும். அடுத்து, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி, குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர். இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கமானது மேற்கூறிய அனைத்தும், என்னென்ன? தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல், இவை அனைத்துமே இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கம். அடுத்து, இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள், இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 15. அடுத்து, அசாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? ஆப்ஷன் டி, உள்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகம். இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு 1978. 1978. அடுத்து, இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது, அவைகளுள் ஒன்று பஞ்சசீலம், பஞ்சசீலம். அடுத்து,
பின்வரும் நூற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவுக்கு சொந்தமானவை? அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள். ஆப்ஷன் பி. அடுத்து இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து, அதாவது 5-star கிரேட் கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி? ஆப்ஷன் ஏ, அர்ஜுன் சிங். அடுத்து இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி? இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர்? அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் வி கே கிருஷ்ணமேனன். வி கே கிருஷ்ணமேனன். அடுத்து இந்திய ஆயுதப்படைகள் எதன் கீழ் செயல்படுகின்றன? பாதுகாப்பு அமைச்சகம். பாதுகாப்பு அமைச்சகம். சீன இந்திய போர் நடைபெற்ற ஆண்டு? சீன இந்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1962. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 37க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, இந்திய கடலோர காவல்படை எதன் கீழ் செயல்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாதுகாப்பு அமைச்சகம். இரண்டாவது கேள்வி, இனவெறி கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு? இனவெறி கொள்கை பின்பற்றப்பட்ட நாடு தென்னாப்பிரிக்கா. இந்தியா எந்த நாட்டோடு பொதுவான நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை? ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை? உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம். ஆப்ஷன் சி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். அடுத்து ஆறாவது கேள்வி, பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை உச்சநீதிமன்றம். அடுத்து ஏழாவது கேள்வி, இந்தியாவில் உச்சநிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? 1. உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம்? புதுதில்லி. புதுதில்லி. அடுத்து எஃப்ஐஆர் என்பது, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், அதாவது முதல் தகவல் அறிக்கை. முதல் தகவல் அறிக்கை. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஸ் என அழைக்கப்படுகின்றன? அமர்வு நீதிமன்றம். அமர்வு நீதிமன்றம்.
ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1773. அடுத்து வில்லியம் கோட்டை நிறுவப்பட்டுள்ள இடம் கல்கத்தா. கல்கத்தா. அடுத்து இந்தியாவில் முதல் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா. அதாவது கல்கத்தாவில் தான் இந்திய உச்சநீதிமன்றம் இருந்தது, ஆனால் தற்போது எங்குள்ளது? டெல்லி. யாருடைய காலத்தில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன? காரன் வாலிஸ். காரன் வாலிஸ். விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. இரண்டாயிரம். உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டன? மேற்கூறிய அனைத்தும். தங்கம், வெள்ளி, வெண்கலம். இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர். இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் உதயகுமார். டி உதயகுமார். ரூஃபியா என்பது டேஸ் நாணயம் என்று பொருளாகும். ரூஃபியா வெள்ளி நாணயம். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என வரையறுத்து கூறியவர். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என வரையறுத்து கூறியவர் வாக்கர். இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்காக தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் 1956 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அடுத்து இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு. இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1947. சில பேர் இந்த கேள்வி கூட தவறாக எழுதுவீங்க, அதனால் வந்து வருடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இந்தியாவின் தலைநகர் டெல்லின்னு கொடுத்துருந்தேன், அதையே வந்து சில பேர் இது என்ன கேள்வி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர்த்துக்கு வந்து சரியான விடையே தெரியாது, அதனால் எல்லோருக்கும் புரியும்படி தான் அனைத்து கேள்விகளும் எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அலட்சியமாக பார்க்காம ஒவ்வொரு கேள்வியும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அடுத்து இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. 1950. அடுத்து கலப்பு பொருளாதாரம் என்ற பொருளாதார நடவடிக்கை தோன்ற காரணமானவர். கலப்பு பொருளாதாரம் என்ற பொருளாதார நடவடிக்கை தோன்ற காரணமானவர் நேரு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலம் 1956-60 வரை. இந்த காணொளியின் கடைசி கேள்வி, அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே. இந்திய ரயில்வே. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 37 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது
மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 38க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 38, அதாவது டெஸ்ட் நம்பர் 1லேருந்து டெஸ்ட் நம்பர் 37 வரை வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் அதாவது சமூகறிவியல் புத்தகம் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது இனி வரும் நாட்களில் இனி வரும் அடுத்தடுத்த காணொளி சயின்ஸ் நாம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 6வதுலேருந்து 8வது வரைக்கும் சயின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 9வது 10வதும் பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி, அடர்த்தியின் எஸ்ஐ அலகு, அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடுத்தது பின்வருவனவற்றுள் எது வழியளவு, பரப்பு பரப்பு மூன்றாவது கேள்வி, ஒளியாண்டு என்பது எதன் அலகு, ஒளியாண்டு என்பது எதன் அலகு தொலைவு, தொலைவு ஆப்ஷன். அடுத்தது ஒரு வானியல் அலகு என்பது, ஒரு வானியல் அலகு என்பது ஆப்ஷன் ஏ 1.496 × 10^11 மீட்டர், 1.496 × 10^11 மீட்டர். அடுத்து ஒரு ஒளியாண்டு என்பது, ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10^15 மீட்டர், 9.46 × 10^15 மீட்டர். அடுத்து கன அளவின் எஸ்ஐ அலகு, கன அளவின் எஸ்ஐ அலகு கன மீட்டர், கன மீட்டர். தாமிரத்தின் அடர்த்தி எவ்வளவு, தாமிரத்தின் அடர்த்தி எவ்வளவு ஆப்ஷன் பி 8900 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடுத்து 8வது கேள்வி, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 147 மில்லியன் கிலோமீட்டர், 147.1 மில்லியன் கிலோமீட்டர். ஒன்பதாவது கேள்வி, இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம், இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி. அடுத்து திசைவேகம் மாறுபடும் வீதம், திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம். அடுத்து 11வது கேள்வி, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவற்றின் எஸ்ஐ அலகு, தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவற்றின் எஸ்ஐ அலகு மீட்டர், மீட்டர். அடுத்து ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது, ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர், 1.852 கிலோமீட்டர். அடுத்து ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர் வண்டியின் இயக்கம், ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர் வண்டியின் இயக்கம் சீரற்ற திசைவேகம், சீரற்ற திசைவேகம். அடுத்து 14வது கேள்வி, உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எவ்வளவு வினாடிகளில் கடந்தார், 9.58 வினாடி, 9.58 வினாடி. கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது, இரும்பு. அடுத்து
ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கு உதாரணம் அலோகம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை அலோகத்திற்கு உதாரணம் அடுத்து அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம் அடுத்து பின்வருவனவற்றுள் எப்பொருள் அணுக்களால் ஆனது பின்வரும் எப்பொருள் அணுக்களால் ஆனது மேற்கண்ட அனைத்தும் அடுத்து 19 எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது உலோகம் அடுத்து பின்வருவனவற்றுள் எது பல அணு மூலக்கூறு சல்ஃபர் சல்ஃபர் அடுத்து இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை யாது இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை யாது 94 அடுத்து மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கிராஃபைட் பருப்பொருளின் அடிப்படை அலகு பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு அடுத்து அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் எலக்ட்ரான் எலக்ட்ரான் டேஸ் நேர்மின் சுமையுடையது புரோட்டான் புரோட்டான் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜிகே டெஸ்ட் 38 காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 39 காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதிகன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள் டெஸ்ட் நம்பர் 39 முதல் கேள்வி ஓர் அணுவின் அணு எண் என்பது அதிலுள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை ஆகும் அடுத்து 2வது கேள்வி நியூக்ளியான்கள் என்பது டேஸை குறிக்கும் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை அடுத்து 3வது கேள்வி பின்வருவனவற்றுள் மிகச்சிறிய துகள் எது அணு அணு அடுத்து 4வது கேள்வி அணுவின் வடிவம் கோளம் கோளம் அடுத்து 5வது கேள்வி எது நியூக்ளியான் அல்ல எது நியூக்ளியான் அல்ல ஆப்ஷன் சி எலக்ட்ரான் அடுத்து ஹைட்ரஜன் டியூட்ரியம் மற்றும் டிரிட்டியம் ஆகியவற்றில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை முறையே 0, 1, 2 அடுத்து 7வது கேள்வி கால்சியம் குளோரைடின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஏசிஎல்
எனில் கால்சியத்தின் இணைதிறன். இரண்டு, அடுத்து ஒரு நானோமீட்டர் என்பது ஒன்று பெருக்கல் பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர். அடுத்து புரோட்டானை கண்டுபிடித்தவர் ரூதர்போர். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே ஜே தாம்சன். அடுத்து இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது பிரையோஃபில்லம். ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை மொட்டு விடுதல். ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு மலர். மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை மேற்கூறிய அனைத்தும் காற்று, நீர், பூச்சிகள். அடுத்து 16வது கேள்வி, பற்றுவேர்கள் காணப்படும் தாவரம் இவை இரண்டும் வெற்றிலை மிளகு. அடுத்து 17வது கேள்வி, மலரில் பெரியதாக தெரியும் பாகம் அள்ளி. அடுத்து மலரில் மகரந்த தாள்கள் அமைந்து சூலகவட்டம் இல்லாதிருந்தால் அதை டேஸ் என அழைக்கலாம். ஆண்மலர் என அழைக்கலாம். அடுத்து 19வது கேள்வி, தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை ஆர்கிட் விதைகள். அடுத்து சூர்பை கருவுறுதலுக்கு பின் டேஸாக மாறும் கனியாக. அடுத்து 21, டேஸில் துண்டாதல் எனும் பாலில்லா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது ஸ்பைரோகைரா. மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தாள். அடுத்து டேஸ் என்பது சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதியாகும். சூர்பை என்பது சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதியாகும். கருவுறுதலுக்கு பின் சூல் விதையாக மாறுகிறது. அடுத்து சுவாச வேர்கள் டேஸ் தாவரத்தில் காணப்படுகின்றன அவிசினியா. இதுவரைக்கும் நம்ம இந்த காலொலி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜிகே அதாவது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் 39க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 40க்கான காணொளி.
இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். இப்போ நேரடியாக காணொலிகளை போகலாம். முதல் கேள்வி, மின்னூட்டம் டேஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கூலும். இரண்டாவது கேள்வி, வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின் கடத்து சாவி எதனால் ஆனது? வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின் கடத்து சாவி எதனால் ஆனது? தாமிரம். அடுத்து மூன்றாவது கேள்வி, மின் சாதனங்களை இணைக்கும் மற்றும் ரப்பரினால் காப்பிடப்பட்டிருப்பது மின் கடத்து சாவி. மின் சாதனங்களை இணைக்கும் மற்றும் ரப்பரினால் காப்பிடப்பட்டிருப்பது மின் கடத்து சாவி. அடுத்து கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர். கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் வில்லியம் லார்ட் கெல்வின். வில்லியம் லார்ட் கெல்வின். அடுத்து ஐந்தாவது கேள்வி, வெப்பநிலையை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர். வெப்பநிலையை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ். ஆண்ட்ரஸ் செல்சியஸ். அடுத்து 45 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலையை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினால் ஏற்படும் வெப்பநிலை. 45 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலையை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினால் ஏற்படும் வெப்பநிலை 133 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது இது கூட 98 டிகிரியை ஆட் பண்ணிக்கிறோம் ஃபாரன்ஹீட். அடுத்து நீரின் கொதிநிலை எவ்வளவு? நீரின் கொதிநிலை அதாவது செல்சியஸில் சொல்லப்போனால் 100 டிகிரி செல்சியஸ், அப்போ 373.15 கெல்வின். ஏன்னா 0 டிகிரிக்கு 273.15 கெல்வின், அது 100 டிகிரி செல்சியஸ்னால் 100 கூட்டிக்க வேண்டியதான். அடுத்து சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் அத்திரவங்களின் கனளவு மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியது. சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் அத்திரவங்களின் கனளவு மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, ஆய்வக வெப்பநிலை மாடிகளில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்த காரணம் அது? ஒரே சீராக விரிவடையக்கூடியது. ஒரே சீராக விரிவடையக்கூடியது. அடுத்து 10, மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். 37 டிகிரி செல்சியஸ். அடுத்து 11, வெப்பநிலை மாடியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. வெப்பநிலை மாடியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. அடுத்து வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அலகு முறை. வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அலகு முறை கெல்வின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். அடுத்து டேசத்தை ஊசியாக எடுக்காமல் மாத்திரைகளாக வாய்வழியாக உட்கொள்ளலாம். இரும்பு சத்தை ஊசியாக எடுக்காமல் மாத்திரைகளாக வாய்வழியாக எடுத்துக்கொள்ளலாம், அதாவது உட்கொள்ளலாம். அடுத்து டேசாமாண்டு உலகிலேயே முதன் முதலில் பெனிசிலின் கண்டறியப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1928. அடுத்து தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு
வைரஸ் தொற்று நாள்பட்ட வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அடுத்து 17, வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய். இளஞ்சிவப்பு கண் நோய், வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய் இளஞ்சிவப்பு கண் நோய். அடுத்து டெங்கு காய்ச்சலின் முக்கிய அறிகுறி, இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவு, இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவு. அடுத்து 18, மெல்லுவதால் ஏற்படுவது பற்குழிகள், பற்குழிகள். வெங்காயம் மற்றும் பூண்டு டேஸ் வகைக்கு எடுத்துக்காட்டு. தரையில் தண்டு குபிலம், தரையில் தண்டு குபிலம். அடுத்து 21, கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஸாக வகைப்படுத்தலாம். இயல்பியல் மாற்றம், இயல்பியல் மாற்றம். அடுத்து 22, கேள்வி, பின்வருவனவற்றுள் டேஸ் வெப்பம் கொள் மாற்றங்களாகும். ஆவியாதல் மற்றும் உருகுதல் வெப்பம் கொள் மாற்றமாகும். அடுத்து 23, கீழ்காண்பனவற்றில் டேஸ் வேதியியல் மாற்றமாகும். பசுஞ்சாணம் உயிர் எரிவாயுவாவது. அடுத்து டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். கடலில் அலைகள் தோன்றுவது, கடலில் அலைகள் தோன்றுவது. அடுத்து டேஸ் வேதி மாற்றம் அல்ல, துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது வேதி மாற்றம் அல்ல. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஃபார் ஆல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 40 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.